ஊரடங்கு காரணமாக பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மதகளிர் மாணிக்கம் எசனூர் ஆத்தூர் குணமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பங்கி ரோஜா விருச்சிப்பூ மல்லிப்பூ காக்கட்டான் பூ உள்ளிட்ட பூக்கள் 100 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். ஊரடங்கு மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக பூக்கள் விற்பனையாகாததால் வியாபாரிகள் பாதிப்படைந்துள்ளனர். பூக்களை கொள்முதல் செய்யாத நிலையில் பூக்களை செடிகளிலிருந்து பறிக்காவிட்டால் பூக்கள் செடிகளை அழுகிவிடும். இதனால் விவசாயிகள் கூலிக்கு ஆள் வைத்து செலவு செய்து பூக்களை பறித்து குப்பையில் கொட்டும் அவல நிலையில் உள்ளனர். நாங்கள் வந்து மலர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து தை மாதம் நல்ல சீசனாக இருக்கும். வருஷம் எல்லாருமே இப்போ வந்து தை மாதத்தில் கோயில் கிடையாது. விசேஷங்கள் டைமில் முகூர்த்த டைமில் எங்களுக்கு கோயில் திறப்பு இல்லை, அனுமதி இல்லை, லாக்டவுனுங்கிறதுனால பூவெல்லாம் பாதிக்கப்பட்டு பாருங்கள் குப்பையில் தான் கொட்டிட்டுருக்குறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து கடையை திறந்து கொடுக்கணும். இந்தமாரி கோயில் அனுமதி அந்த மாதிரி இதை பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தா தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். கூட்டுறவு வங்கிகளில் மலர் விவசாயிகளுக்கு கடன் உதவி இல்லை எனவும் மற்ற பயிர்களுக்கு வழங்குவது போல் இன்சூரன்ஸ் இல்லை என மலர் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க செலவு பண்ணாங்க, பூ எடுக்க முடியல, எடுத்தாலும் குப்பையில தான் கொட்டுறோம். நாங்கெல்லாம் சும்மா சின்ன குடும்பத்துக்காரங்க தான், எங்களால எதுவும் பண்ண முடியாது. நல்லா பூ கொல்லில இருந்தாலும் அழிவிதான்.